அனைவருக்கும் இன்னி வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் பிளஸ் ஈக்யூடி மார்கெட்ல டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு வரும் அந்த வகையில இந்த வீடியோல என்ன பார்க்க போனோம்னா ஈவினிங் மார்க்கெட்ல ஒரு ஃபாரஸ்ட் ட்ரேடிங்ல எப்படி ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ண போறோம் அப்படிங்கிற நம்ம பார்த்துலாம் கமாடிட்டி கோல்டு சில்வர் கூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் எல்லாமே ஈவினிங் மார்க்கெட் அளவுக்கு ஒரு டாலர் டிபண்ட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா அப்போ அந்த அங்கே வந்து அளவுக்கு ஏற்றம் இருக்கோம் அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகும் இப்போ அந்த வகையில் கோல்டு சில்வர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பீக்கில் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு நம்ம எம்டி ஃபோர் சார்ட் எந்தளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டில் இருக்குது அதையும் நம்ம பார்த்துலாம் சரிங்களா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிவிட்டாங்க இந்த வீடியோ பொருஷன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி இன்னைக்கு மார்னிங்கே லைவாகவே ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் இன்றைக்கி அந்த வகையில் என்ன சார் அப்படின்னா கோல்டு வந்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஜஸ்ட் வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம் ஏன்னா நேற்று வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது டாலர் அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது இன்றைக்கி வந்து இன்னைக்கு ஜஸ்ட்டு வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கூடாயில் நேச்சுரல் கேஸ் எல்லாமே ஜஸ்ட்டு வாட்சிங் பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லுக்கு ஒரு பைக்கும் ஒரு ஃபிரன்ஸ் கொடுத்துருந்தோம் அது என்ன பிரேக் அவுட் அப்படிங்கிறத பார்த்தலாம் நீ நண்பர் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண ஒரு போட்டால் இங்கே அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்கு இது கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து நம்மளோட குரூப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரி இப்போ ஃபஸ்ட்டு கோல்டு நம்ம பார்த்துலாம் இப்போ கோல்ட் பொறுத்தளவுக்கு நம்ம எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ரேடிங் கிடையாது வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் எடுக்கலாம் சரிங்களா வாய்ப்பில் டெய்லியும் கிடைச்சதுனா டெய்லியும் எடுக்கலாம் இல்லைன்னா ரிஸ்க் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் சரி அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணுலேருந்தே நம்ம பை ஆக்டிவேட் நம்ம சொல்லியிருக்கோம் ஏடிஎக்ஸை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஒரு ஒன் டைம் ஒன் ஹவர்ல ஒன் டைம் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சூப்பர்ட் பியூர் பாயிண்ட் ஏடிஎக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் சூப்பர் ரெண்டில் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஆறுல பிரேக் அவுட் ஆனது ஸ்டில் இப்போ வரைக்கும் கம்மி ஆயிட்டு இருக்கு இதுதான் நம்ம எம்டி ஃபோர் சார்ட்லேயே தெளிவாகவே சொல்லிருந்தோம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் பட்சத்தில் கரெக்டாக அதே இடத்துல தான் நமக்கு வந்து பைக் கன்ஃபார்ம் ஆச்சு இப்போ அதுலேருந்து ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஏடிஎக்ஸோ சூப்பர் டென் எல்லாமே கரெக்டாக இருந்தது இன்றைக்கி மார்னிங் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பிக்கிங் நடந்திருக்கு மீண்டும் இன்றைக்கி ஒரு பை சான்ஸ்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் பை சான்ஸ் எடுக்கணும் இது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ட் அதாவது ட்ரேடிங் வியூவை வச்சு நம்ம பார்க்குறது இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா தான்னா ஏடிஎக்ஸோட சென்று மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறாப்ப ஜஸ்ட் வாட்ச் சரிங்களா ஒரு நாள் வந்து முன்னாடி நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகும் தெரியல நேற்று வந்து ரெண்டாயிரத்து நானூற்றி முப்பதுக்கு மேலே பை சான்ஸ் சொல்லியிருந்தா நேற்று நாற்பது டாலர் அளவுக்கு நிற்காம போயிடுச்சு இப்போ இந்த இடத்துல சே இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல என்ன சார் என்ட்ரி எடுக்கலாமா எடுக்க முடியாது எதுக்கு மேலே சார் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா ஒரு அறுபத்தி ஏழு சரிங்களா அறுபத்தி ஏழுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு எழுபதுன்னு வச்சுக்கலாம் எழுபதுக்கு மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா கோல்டு பொறுத்துல ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணணும் அதே மாதிரி கூடாயில் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் தான் நம்ம டிபெண்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணி நேற்று வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தது சரிங்களா சூப்பர் டென் கிரீனி ஏடிஎக்ஸ் எல்லாம் எக்ஸ்டர்னலி ஒரு பை நம்ம வந்து குரூப்பில் பைஆக்டேட் கொடுத்தோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ரேஞ்சு போகணும் மார்க்கெட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேடிங்க நம்ம அவாய்ட் பண்ணிடணும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ எடுக்கணும்னா நம்ம வந்து பியோர் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேருந்து எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அந்த பியோர் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேருந்து எடுக்காமல் ஹைல போயிட்டு நம்ம எடுக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடி நமக்கு ட்ரேட் ஆகும் பட்சத்தில் நம்ம வந்து நல்ல ஒரு வால்யூம் டிமேட் ஆகிடுதுனா அடுத்த நாள் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம் சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அப்போ யூஎஸ்ஐயில் இன்றைக்கி வெயிட் பண்ணுறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு லோவில் இருந்து நல்ல ஒரு பையில் இருந்தது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பைய ஸ்ட்ராங் செல்லோ கிடையாது சரிங்களா இந்த மாதிரி இந்த ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வேக மூவ்மெண்ட் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த சூப்பர் டென்ட் நின்னதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம வந்து பியூர் பாயிண்ட் ஸ்டாப்ளாஸாக நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா அதே டைத்தில் இங்கே ஏடிஎக்ஸ்ன்னு சப்போர்ட் பண்ணல சூப்பர் சூப்பர்ட்ருந்து க்ரீனாக மாறும் அப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா நேச்சுல் கேஸை பொறுத்தளவுக்கு அது வரைக்கும் பொறுமையாக இருக்கட்டும் அப்போ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தவிர மற்றது எல்லாமே ஜஸ்ட் வாட்சதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ பேங்குட்டிக்கு வருவோம் இப்போ பேங்குட்டியை பொறுத்தளவுக்கு நம்மளோட சார்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மார்க்கிட்ட பொறுத்தளவுக்கு செல்லுன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ ஐம்பத்தி ஓராயிரத்தை பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் ஒரு பை சான்ஸ் இல்லை அப்படின்னா செல்லுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு செல்லு ஆகலை சரிங்களா ஏன்னா டவுன் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்துக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே பெரிய லெவலில் ஸ்ட்ராங்கா செல் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு இல்லை அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் பிக்கின்னு தான் நம்ம இதை சொல்லணும் சரிங்களா சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் இப்போ அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா எங்க இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி நாலு ஐநூற்றம்பது பிரேக் அவுட் ஆகிருந்தோம்னா மார்க்கெட்டை வந்து அடுத்த லெவலுக்கு கடை கன்னியூ ஆகிருக்கும் பட் பார்த்தீங்கன்னாவே அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை சரி இப்போ இந்த இடத்துல ஒரு செல் பண்ணலாமா சார்னால் இன்றைக்கி பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் ஆல்மோஸ்ட் இருபத்தி நாலு முந்நூறுக்கு கீழே செல் சொல்லியிருந்தோம் அதுலேருந்து ஒரு நூற்றம்பது பாயிண்ட் வரைக்கும் இறங்கிருக்கு நாளைக்கு மீண்டும் இதை பிரேக் அவுட் ஆச்சு இருபத்தி நாலாயிரத்தி நூறு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி பேங்க் ஊட்டியை பொறுத்தளவுக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்துக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல் ஆகும் அதுலேருந்து ஒரு பெரிய அளவில் நமக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அப்போ நிஃப்டி பேங்க்கிட்ட பொறுத்த அளவுக்கு செல்லிங் ரீஜனில் தான் இருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு மாற்று கருத்துல சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் சரிங்களா சரி அடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபீஸ் ஒரு டாலரில் டெய்லியுமே ஒரு ஃபிஃப்டி டு ஒரு ஹண்ட்ரட் டாலர் அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா நிறைய மார்க்கெட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ ஏடிஎக்ஸா இருக்கட்டும் பியூர் பாயிண்ட் எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ராங் பை ஸ்ட்ராங் செல் இருக்கும் பட்சத்தில் அதுல நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம் என்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம எப்பயுமே ஒரு ஒன் ஹவர்ல தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ ஒன் ஹவர்லேருந்து இப்போ மார்னிங்லேருந்து மார்னிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்கே நம்மளுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு சரிங்களா மார்னிங்ல மார்னிங்லேருந்து இப்போ பதிமூணாம் தேதி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் அதாவது பியூர்ட் பாயின்ட்லேருந்து என்ட்ரி எடுக்கும் பட்சத்தில் மினிமம் ஒரு ஃபிஃப்டி டாலர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி மிக அதிகமாகவே இருக்குது சரிங்களா லோ பிப் வச்சு நம்ம எடுக்கும் பட்சத்துலேயே என்ட்ரி எடுக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி இந்த ரேஞ்சு போன் அதை சைடுவேஸில் ஹை வால்டேஜ் லைட்டி மார்க்லாம் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கும் நம்ம வந்து பியூர் பாயிண்டுக்கு பக்கத்துலேருந்து எடுத்து பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ஸ்டாப்லாஸாக வச்சுன்னா நெகட்டிவ் ட்ரேடுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் சரிங்களா இதே மாதிரி தான் எல்லா மார்க்கெட்லையும் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு அப்போ வந்து நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் ஆகணும் எவ்வளோ ஸ்டாப்லாஸுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ சில்வர் எடுத்துக்கும் இப்போ சில்வரில் இந்த மாதிரி இந்த மாதிரி கேண்டில் நம்ம இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணும் பச்சரில் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா என்ட்ரி எடுத்துகிட்டு லோ அதாவது இதுக்கு கீழே பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு ஸ்டாப்லாஸாக வைக்கிறது நல்லது இன்னும் சூப்பர் டெண்டர் ஸ்டாப் லாஸாக வச்சாலும் என்ன கேப்பி தான் அதே டயத்தில் டா அதிகமான ரிஸ்க் எடுத்துடக்கூடாது சரிங்களா ஸ்டாப் லாஸுங்கிறது சில நேரத்தில் லிமிட்டடாக வச்சுக்கணும் ரொம்பவும் நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் விட்ட லாஸை நம்ம பிடிக்கணுன்ற கான்செப்டில் ட்ரேட் பண்ணுவோம் இப்போ மாதிரி ட்ரேடிங்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லாதது கோல்டு நம்ம பண்ணலாம் சில்வர் பண்ணலாம் அதே மாதிரி கூடாயில் பண்ணலாம் தப்பில்ல ஒரு ப்ரொஃபஷனலாக நீட்டாக ட்ரேட் ஆகும் சரிங்களா நம்மளுக்கு அதுதான் முக்கியம் ஒரு என்ட்ரி எடுத்துட்டு ஒரு ஸ்டாப் ஸ்டாப்லாஸை வச்சுட்டு பேசாமல் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது வந்து எம்டி ஃபோர் சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக பைன் செய்யு வந்து டார்கெட் ஒன் டார்கெட் டூ எல்லாமே வந்துடும் ஸ்டாப்லாஸ் முதக்கொண்டு அப்போ ஒரு ஒரு ப்ரொஃபஷனாக நம்ம ட்ரே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங் பைய ஆகுது இப்போ ஃபைவ் மினிட்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சில் பையாயிருக்கு ஏன்னா ஆறு ஆச்சுனாவே மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கு தான் செய்யும் அப்போ பிரேக் அவுட் அப்போ ஒன்லி பைக்கு மட்டும் தான் ஒரு வாய்ப்பு அதுதான் நம்ம சொல்றோம் டெக்னிக்கல் தெரியணும் ரெண்டாவது எக்ஸிட் மினிமம் லாஸில் வெளியில வந்துடணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் லாஸில் வெளியில வந்தாச்சு இப்போ மீண்டும் ஒரு பையா பை எடுத்துட்டோம்னா இப்போ அஞ்சு டாலர் அளவுக்கு நமக்கு ஒரு ப்ராஃபிட் சரிங்களா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது நம்மளோட சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை மார்னிங் மட்டும் இல்லை சந்திப்போம் டெய்லியுமே நம்மளோட டார்கெட் ஃபிஃப்டி டூ ஒரு ஹண்ட்ரட் டாலர் அது நேற்று நல்லா ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணோம் இன்றைக்கி வந்து நம்ம ஜஸ்ட் வாட்ச் பண்ண சொல்லிட்டோம் அதனால் என்ட்ரி எடுக்கல நாளைக்கு மீண்டும் நல்ல ஒரு என்ட்ரி எடுப்போம் ப்ராஃபிட் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் அதே மாதிரி நிஃப்டி பேங்க் பொறுத்தளவுக்கு பெரிய மூமெண்ட் இல்லை ஆப்ஷன்ஸ் வந்து பிரியும் ரொம்பவே கரைஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பேங்க்யை பொறுத்தளவுக்கு இது வந்து கால் இது வந்து புட் ஆப்ஷன் இப்போ மார்க்கெட் இறங்கினாலுமே உங்களுக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை நம்ம இந்த மாதிரி மார்க்கெட் டயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் பெருசாக நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிட முடியாது சரிங்களா இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைய அவ்வளோ நூற்றி பதினாறு ஹை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது வரைக்கும் போயிருக்கு இது வந்து டைம் மார்க்கெட் மாதிரி நம்ம வேணா ட்ரேட் பண்ணலாம் நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணும் பஸ்ஸில் நம்ம ஒன் அவர் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் ஒன் ஹவரில் எப்போ பிரேக் அவுட்டாகதோ அப்போ இருந்து ஒரு நல்ல ஒரு பைக் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து டவுனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் அப்போ ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு இரநூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு பேங்க் பொறுத்தளவு பொறுத்தளவுக்கு அப்படின்னு சாரி பேங்க் நிப்டியில் இரநூறுக்கு மேலே இந்த புட் ஆப்ஷன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு அடுத்த அடுத்த லெவல் இரநூத்தி எழுபது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் இந்த ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணும் ஏடிஎஸை சப்போர்ட் பண்ணாமல் நம்ம பண்ண முடியாது அதே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸோட ஸ்டென்ட் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கு சரிங்களா அப்ப இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்துங்கிறது ரொம்ப மெயின் ஏடிஎக்ஸ் இல்லாமல் நம்ம என்னங்கிறது கொஞ்சம் லாஸுக்கு ஒளிவாக்குறோம் சரிங்களா சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கறத மீண்டும் மட்டுமில்ல சென்டிப்பேன் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பட்டா என்னோட வாட்ஸ்அப் இருக்கு ஜாயின் தொடர்பு அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்கு நம்ம வந்து டெக்னிக்கலா எம்டி ஃபோரை வச்சு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை சார் நம்மளோட சேனலை பார்த்தே பண்ணனாலும் ஹாப்பி தான் ஏன்னா நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் லைவாக டெக்னிக்கில் அனலைஸ் பண்ணி சொல்கிறோம் அதே மாதிரி இந்த ஆறு மணிக்கு மேலேங்கிறது கொஞ்சம் ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு அண்டி எடுக்கிறது நல்லது ஏன்னா கொஞ்சம் வால்ட்டலிட்டியாக இருக்கும் இந்த ஆறு மணிக்கு சரிங்களா அப்போ ஈவினிங் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பண்ணலாம் டாலரில் நாளைக்கு மற்றொருளை சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி